ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது எல்லோ கேமிங். ஓகே, என்ன பண்ண வரோம், என்ன பண்ண போகிறோம்னா, என்னோட ஐடியில் சுற்றியாச்சு இல்லையா இங்கே பட்டு. ஸோ எம்எஸோட ஐடிக்கு போய் எம்எஸோட ஐடியிலையும் இங்கே பட்டு சுற்றணும் ஒரு பிளான். ஸ்டார்டிங்கே 90 தான், நம்மளால் வெயிட் பண்ணுறதே கிடையாது. நம்ம ஐடியிலேயே ஒரு சுற்று சுற்ற மாட்டோம், மற்றவங்க ஐடியில் சொல்லவா வேணும். ஸ்டார்டிங்கே 90 தான், பார்ப்போம் 5 டைம் சுற்றிக்கிறோம் என்ன கிடைக்கிது. என்னடா ஒன்றும் கொடுக்க மாட்டேங்கிறீங்க, ஒரு ஸ்டோன் எப்படி தான் கிடைக்குது, இந்த 2 ஸ்டோனு. ஆனால் பாவிகளா, சுற்று சுற்றி சுற்றுனேன், 3000 டைமண்ட் வச்சு சுற்றுறேனே, அது 3000 டைமண்ட், 3600 டைமண்டில் தான் எம்எஸ்கோ ட்ரை பண்ணியிருக்கோம். என்ன நடக்குதுங்கிறத மட்டும் யோசிச்சு பாருங்கள். நம்ம சுற்றின சுத்துக்கெல்லாம் நமக்கு என்ன கிடச்சிது, இவர் சுற்றின சுற்றுக்கு என்ன கிடைக்குது பார்ப்போம். இது வந்து ஆக்சுவலாக நான் தான் சுற்றினேன், ரெண்டு பேருமே நான், அதுவும் நான் தான் சுற்றுனேன், இதுவும் நான் தான் சுற்றுறேன். மௌடி ஸ்டோனா, மௌடி வேணாமா? ஓகே ஓகே, நீ கலப்பு சித்தப்பு. ஓகே, 5 ஸ்டோன் ஆச்சு. ஆக்சுவலாக வந்து 2 ஸ்டோன் வச்சுருந்தாரு, அது வந்து லாஸ்ட்டாக சுற்றுனது. அதை நீங்கள் பார்த்துப்பீங்க நினைக்கிறேன், வெப்பநாயில் வச்சு சுற்றும் போது சுற்றுனது, அது லாஸ்ட்டு 2-3 வீடியோக்கு முன்னாடி. இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, மறுபடியும் அவரோட ஐடியிலே சுற்றுறான்னு சொல்லி பிளான். சுள்ளாக வந்து சுற்றிக்கிட்டு இருக்கிறோம், அதே ட்ரிக் யூஸ் பண்ணலான்னு பார்த்தேன். பார்ப்போம் மறுபடியும் சுற்றி இருக்கிறேன் என்ன நடக்குதுன்னு அதை பார்ப்போம். ஓ ஓ ஓஹோ, நிற்கிற மாதிரி வந்து அப்படி போயிடுச்சுப்பா. ஓகே ஓகே, ஒரு ஸ்டோன், ஆஹா ஸ்டோன் கிடைக்காது போல. 5 ஸ்டோன் கிடச்சிச்சு, இன்னும் ஒரு 2 ஸ்டோன், ஒரு 3 ப்ளூ பிரிண்ட் இருந்துச்சுன்னா போகிறோம் இந்த மஞ்சள் கலர் எம்பி பாட்டி, அவருக்கும் வாங்கி தந்துட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகே, என்ன நடக்குதுங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே, இன்னொரு ஸ்டோன், ஒரு ப்ளூ பிரிண்ட், ப்ளூ பிரிண்ட் ஐயோ, ப்ளூ பிரிண்ட் கிடைக்காது போலையே. 5 ஸ்டோன் இருக்குது பட் 3 ப்ளூ பிரிண்ட் வேணும், கஷ்டம் தான் நினைக்கிறேன், ஏன்னா ப்ளூ பிரிண்ட் ஒரே ஸ்லாட்டில் தான் இருக்குது. ஓகே, நம்ம ட்ரிக்கை ட்ரை பண்ணுவோம், டேட்டாவை ஆஃப் பண்ணியாச்சு. ஓகே, நம்ம ட்ரிக் ஒர்க் ஆகாதாங்கிறத செக் பண்ணிடுவோம். ஸ்டோனு, ப்ளூ பிரிண்ட்டு, ஸ்டோனு, ஸ்டோன், எஸ் நம்ம ட்ரிக் ஒர்க் ஆகுது. இதே ட்ரிக் யூஸ் பண்ணி நிறைய பேர் ட்ரை பண்ணுங்கள். நான் என்னோட ஐடியிலையும் இப்படி தான் சுற்றிருப்பேன், நேற்று வீடியோவில் பார்த்துருப்பீங்க, எல்லாத்தோட ஐடியிலும் இப்படி தான் சுற்றிட்டு இருக்கிறேன். ஸோ இந்த ட்ரிக் வந்து ஓரளவுக்கு நல்லாவே வேலை செய்யுதுன்னு சொல்லலாம். ஓகே, ஒரு ஸ்டோன் கிடச்சிச்சு. நெக்ஸ்ட்டு மறுபடியும் டேட்டா வான் பண்ணுவோம், டேட்டா வான் பண்ணிட்டு மறுபடியும் ஒரு சுற்று சுற்றுவோம். ஒரு சுற்று இல்லை, 5 சுற்று தான், நம்ம டைமனே 5 சுற்று தான், அடுத்தவங்க டைமில் சொல்லலாம் வேணும். ஓகே, என்ன ஆச்சுன்னா, இந்த மாதிரி நீங்கள் டேட்டா ஆஃப் பண்ணி ஆன் பண்ணிட்டீங்கன்னா ரீகனெக்ட் ஆகும், டேட்டா வந்து சரியாக கனெக்ட் ஆகிறதுனால உங்களுக்கு வந்து கரீனால் வந்து கனெக்ட் ஆகிட்டு டிஸ்கனெக்ட் ஆகிறத கண்டுபிடிச்சி நெட்ஒர்க் ஏரர் வரும். ஸோ நெட்ஒர்க் ஏரர் வருதுன்னு சொல்லி பயப்பட வேணாம், இதனால் ஒரு பிரச்சனையும் பெருசாக வரப்போகிறது கிடையாது. ஓகே, டன், உள்ளே வந்தாச்சு. மறுபடியும் ரீகனெக்ட் ஆகி சுற்றுவோமா? ஓகே சுத்துவோம், ஒரு 90 சுத்துவோமா? டேட்டா ஆஃப் பண்ணணும். ஐயோ, முன்னாடி ஆஃப் பண்ணணும், லேட் பண்ணுறேன் நினைக்கிறேன். பாப்பா என்ன கிடையாதுங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸ்டோன், ஓகே ஸ்டோன்லேருந்து தாண்டிச்சு. எவல்யூஷன் ஸ்டோன் கிடைக்காது போல் இருக்குன்னு பார்த்தா இவருக்கு ஆறு கிடச்சிச்சுப்பா. ஆனால் ப்ளூ பிரிண்ட் ஒன்றுமே காணும். ஓ, ப்ளூ பிரிண்ட்னு சொல்லி வாயமுள்ள அதுக்குள்ளே ஒரு ப்ளூ பிரிண்ட் சமயம், இன்னும் ஒரு ப்ளூ பிரிண்ட் கிடச்சிச்சு. இப்போ வந்து நமக்கு ஒரே ஒரு ஸ்டோன், 2 ப்ளூ பிரிண்ட் கிடச்சிதான், தட்டி தூக்கிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகே, கோ 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 கோ, ஃபாஸ்ட்டாக போகப்போ, ஃபாஸ்ட்டாக போகிறோம், தட்டுறோம், தூக்குறோம். ஓகே, மறுபடியும் அதே ப்ராப்ளம், ரீகனெக்டிங் ப்ராப்ளம். ஸோ ரீகனெக்ட் ஆனால் மறுபடியும் டேட்டா ஆஃப் பண்ணி ஆஃப் பண்ணி ஆன் ரீகனெக்ட் ஆகும். மறுபடியும் ரீகனெக்ட் ஆயிடுச்சு, வந்துட்டோம். தம்பி உரமாக இழுப்பா. ஓகே, இன்வைட் 90 டைமண்ட். ஓகே, டேட்டா ஆஃப் பண்ணியாச்சு. மறுபடியும் 90 டைமண்ட் என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். ப்ளூ பிரிண்டாக மறுபடியும் ப்ளூ பிரிண்ட், கமான் ப்ளூ பிரிண்ட், ப்ளூ பிரிண்ட் கொடுத்துடுங்க. ப்ளூ பிரிண்ட், ப்ளூ பிரிண்ட் கொடுக்கலையே. டேட்டா வான் பண்ணுவோம் மறுபடியும். ஓகே, மறுபடியும் டேட்டா வான் பண்ணிட்டு ஓகே கொடுப்போம். ஓகே கொடுத்துட்டு போய் என்ன பண்ணுவோம், எப்பவும் போலவே மறுபடியும் சுற்றுவோம், 90 சுற்றுவோம். இன்னும் கிடைக்க வேண்டியது ரெண்டே ரெண்டு ப்ளூ பிரிண்ட், ஒரே ஒரு ஸ்டோன் கிடச்சா போதும், போயிட்டே இருக்கலாம், சும்மா போயிட்டே இருக்கலாம். ஓகே, கிடச்சிரு ப்ளூ பிரிண்ட், ஸ்டாப் இட் மேன். ஓ மை காட், ஒரு ஸ்டோனு, அதுக்குள்ளே 50,000 ரிக்வஸ்ட் கொடுப்பாங்க, வேலை கூப்பிட்டா ஒருத்தனை வரதில்லை. ஓகே டன், மறுபடியும் கிடைக்கலையா ஸ்டோனு? என்ன மாதிரி இப்படி பண்ணுறீங்களேம்மா, ஓ டேட்டா ஆன்லதாக இருக்குதா, டேட்டா ஆஃப் பண்ண மாதிரிட்டணும். சரி ஓகே, மறுபடியும் சுற்றுவோம், மறுபடியும் 90 சுற்றிட்டு டேட்டா ஆஃப் பண்ணுவோம். டேட்டா ஆஃப் பண்ண ஆஃப் பண்ணியாச்சு, போகிறோம் போகிறோம். இப்போ கண்டிப்பாக கிடைக்கணும்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது, பார்ப்போம் என்ன கிடைக்குதுன்னு. கிடைக்குது ஒரு சோட்டா, மறுபடியுமா? ஆமாம், எட் வேணும். ஓகே, ஒரு ப்ளூ பிரிண்ட் கிடச்சிச்சு, சூப்பரே. ஓகே, ஒரு ப்ளூ பிரிண்ட் கிடச்சிச்சு. ஏன்னா நம்மளுக்கு வந்து தேவையானது வந்து ரெண்டு இல்லை, ஒரு ஸ்டோனு ஒரு ப்ளூ பிரிண்ட், அவ்வளோதான், ஒரு ஸ்டோன் ஒரு ப்ளூ பிரிண்ட். 5 ஸ்பின்ல பண்ணால் கிடைக்கிறதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ 5 ஸ்பின்ல எடுத்துகிட்டு போயிட்டு தட்டுறோம், தூக்குறோம். ஓகே, அந்த இடத்துக்குள்ள எம்பி பார்ட்டியே வாங்குறோம். நம்மகிட்ட தான், எனக்கு வந்து எவ்வளோ ஸ்பின் ஆச்சு, கிட்டத்தட்ட ஒரு 30 ஸ்பின்னை தாண்டணும்னு நினைக்கிறேன், 90 90x30 விட்டேன். அப்போ செம ஸ்பின்னு. ஆனால் இவருக்கு அப்படி இல்லை, என்ன பா ரீகனெக்டா, இவருக்கு அதே ப்ராப்ளம் தான். இந்த ப்ராப்ளம் கண்டிப்பாக வரும், ஏன்னா நெட் ஆஃப் பண்ணி ஆஃப் பண்ணி ஆன் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ரீகனெக்ட் வரும். நீங்கள் டேட்டா யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு ப்ராப்ளம் கம்மியாகும். அண்ட் அது ஒய்ஃபைனா சர்ச் ஆகி மறுபடியும் கனெக்ட் ஆகும், கொஞ்சம் டிலேட் ஆகும் இல்லையா. ஜெரி ஓகே இன்வைட் பண்ணுறாரு.
ஸோ அதனால கொஞ்சம் டிலே ஆகுது. ஸோ ஆனால் உங்களுக்கான இந்த ப்ராப்ளம் அது அவ்வளோவா வராதுன்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த எம்பி 40 தான் வேணும்னு சொல்லியிருக்காரு. க்ரீனை விட இதான் பெட்டராக இருக்குது, ஸோ இதான் வாங்குகிறோம். சூனியக்காரன் பேர் செம்மையாக இருக்கு. எம்எஸ்க்கு மட்டும் எப்படி தான் இங்கேருந்து ஃப்ரெண்டில் இப்படி கிடைக்கிறேன்னு தெரிய மாட்டேங்குது. ஓகே, இந்த எம்பி 40க்கு வந்து இன்னும் நமக்கு ஒரு ஸ்டோன், ஒரே ஒரு ப்ளூ பிரிண்ட் வாங்குகிறோம், சூப்பராக பொழகிறோம். ஓகே, ஒரே ஒரு 5 ஸ்பின் மறுபடியும் டேட்டா ஆஃப் பண்ணி யூஸ் பண்ணுவோம். ஸோ 5 ஸ்பின் பண்ணியாச்சு, ஒய்ஃபை ஆஃப் பண்ணியாச்சு, சுற்றுது, கிடச்சிடும் நினைக்கிறேன். இந்த 5 ஸ்பின்லேயே கிடச்சிடும் நினைக்கிறேன். ஓ மை காட், ஒரே ஒரு ப்ளூ பிரிண்ட் ஸ்டோன் அடிச்சிடும், ப்ளூ பிரிண்ட் கிடைக்காது போல் இருக்கேன். இன்னும் ஸ்டோன் வேணும், ப்ளூ பிரிண்ட் வேணுமா, என்ன ஆகும் தெரியல. ஏதோ ஒன்று எக்ஸஸாக போய் நிற்கும்னு நான் நினச்சேன், பட் என்ன நடந்ததுங்க அதை பாருங்கள். நம்மளுக்கு வந்து ஒரு ப்ளூ பிரிண்ட்டும் ஒரு ஸ்டோனும் இப்போ எக்ஸஸாக போய் நின்றுருக்கு. ஸ்டோன் அடுத்ததே மிஸ் பண்ணிக்கலாம், பட் ப்ளூ பிரிண்ட் வேஸ்ட் தான். பட் என்ன நடக்குதுங்கிறத வெயிட் பண்ணி பாருங்கள். ஓகே, மறுபடியும் ஒரு 90 சுற்றிட்டு மறுபடியும் டேட்டா ஆஃப் பண்ணியாச்சு. ஓகே, சுற்றி ஸ்டோன் ப்ளூ பிரிண்ட், ஐயோ ப்ளூ பிரிண்ட், மறுபடியும் ப்ளூ பிரிண்ட். ஓ மை காட், என்ன ப்ளூ பிரிண்ட் கிடைக்கவே மாட்டேது. ஓஹோ, இன்னும் நம்ம ட்ரிக்கே ஒர்க் ஆக மாட்டேது. நம்மளுக்கு ப்ளூ பிரிண்ட்டு கிடைக்கல, ஸ்டோனும் கிடைக்கல. டைமண்ட் 2585 வந்துருச்சு, 3600 ஸ்டார்ட் பண்ணோம். கிட்டத்தட்ட 1100 டைமண்ட் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம் இப்போ வரைக்குமே நாம. ஓகே, வெயிட் பண்ணி பார்ப்போம். நான் 2600 டைமண்ட் விட்டேன். சரி, அதெல்லாம் அடுத்த விஷயம். நம்மளுக்கு 2600 டைமண்ட், எம்எஸ்க்கு எத்தனை டைமண்ட்ங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே, சுற்று இன்னொரு 90 சுற்றுவோம். டேட்டா ஆஃப் பண்ணலன்னு நினைக்கிறேன். எஸ், ஆஃப் பண்ணல. அப்படியே சுற்றி பார்ப்போம் என்ன நடக்குது, செக் பண்ணுறக்கா. அப்படியே சுற்றுனேன். ஓகே, ஸ்டோன் பக்கத்தில் வந்து ஸ்டோனும் கிடைக்கல, ப்ளூ பிரிண்ட் கிடைக்கல. ஸ்டோன் ப்ளூ பிரிண்ட், ஓ மை காட், டேட்டா ஆஃப் பண்ணாமல் சுற்றுலாம் சத்தியமாக கிடைக்காது நினைக்கிறேன். ஸோ டேட்டா ஆஃப் பண்ணி சுற்றுறது தான் பெஸ்ட்டுன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஸோ டேட்டா ஆஃப் பண்ணுவோம். ஓ மை காட், டேட்டா ஆஃப் பண்ணுறதுல அப்படியே கிளிக் பண்ணிட்டேன். ஓ, அதனால் அதெல்லாம் ஸ்கிப் ஆகி என்ன என்ன கிடச்சிருங்கிறது அப்படியே ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அந்த மாதிரி வந்துருச்சு. சரி, பரவாயில்ல, 90 டைமண்ட் வேஸ்ட் ஆச்சு, பரவாயில்ல, பார்த்துக்கலாம். மறுபடியும் ஒரு 90 டைமண்ட் போட்டு அப்புறம் டக்குன்னு டேட்டா ஆஃப் பண்ணிடுவோம். கை வேறு குளறது, ஸ்பின் பண்ண முன்னாடி டேட்டா ஆஃப் பண்ண போகிறேன். ஸ்டோன், ஐயோ, ப்ளூ பிரிண்ட்ல நிற்கிற மாதிரி வந்து ஸ்டோனில் நிற்கிற மாதிரி வந்து கடைசியில் எதுலேயுமே நிற்கல. என்னடா இப்படி பண்ணுறீங்க? ஓகே, இந்த டைமும் கிடைக்கல. 2600 2300 கொண்டோம்னு நினைக்கிறேன். கரெக்டாக, ஆமாம், 2300 கொண்டோம். கிட்டத்தட்ட 1300 டைமண்ட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணியாச்சு, பட் இப்போ வரைக்கும் கிடைக்கல. 1300 டைமண்ட் ஸ்பெண்ட் பண்ணி கிடைக்கல. இப்போ 5 ஸ்பின்ல கிடைக்கும்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா நான் தான் பார்த்துட்டேன் இந்த வீடியோவை. ஸோ அடுத்த 5 ஸ்பின்ல ரெண்டுமே கிடச்சிடும், வெயிட் பண்ணி பாருங்கள் என்னென்னு. அடுத்த 5 ஸ்பின் பண்ணுறோம். ஓகே, ஒரு ஸ்டோனில் கிடைக்கணுமே, ஒரு ஸ்டோன் ஒரு ப்ளூ பிரிண்ட் செம. அடுத்து ஒரு ஸ்டோனில் நிற்கும் பாருங்க, ஸ்ட்ரைட்டாக ஒரு ஸ்டோன். எஸ் இதான் லக்குங்கிறது. இந்த லக்கு தான் நம்மளுக்கு சம்மந்தமே இல்லை, லக்குங்கிறதுக்கும் நம்மளுக்கும் சம்மந்தமே இல்லை இல்லையா. நம்மளோட எல்லா இங்கு பெற்ற வீடியோவும் பார்த்தீங்கன்னா தெரியும், நான்லாம் சுத்தாத சுத்து கிடையாது. இங்கு பெற்ற நம்மளுக்கு ஆவே ஆகாது, வெப்பன் லாயர் கூட பரவாயில்ல, இங்கு பெற்ற நம்மளுக்கு ஆவே ஆகாது. பட் எம்எஸ்க்கு லக் இருக்குது, என்ன பண்ணுறது, அவர் ஐடிக்கு மட்டும் லக் இருக்குது அதிகமாக. ஓகே, 7 ஸ்டோன் ப்ளஸ் வந்து 3 ப்ளூ பிரிண்ட். இது வந்து 3600 டைமண்ட் இருந்தார், 1400 டைமண்ட் எடுத்துட்டாரு. நம்மளுக்கு அது அப்படியே டபுளாக இருக்குது, 2600 டைமண்ட் ஆச்சு, 2500 டைமண்ட் ஆச்சு கிட்டத்தட்ட. ஓகே, பரவாயில்ல, பழச்சி போடா, நம்மளால தானே, வச்சுக்கோ. ஓகே, டன், கடைசிச்சு. எம்பி ஃபார்ட்டி தாறுமாறாக இருக்குது. அடுத்து இந்த எம்பி 40 பற்றி ஒரு வீடியோ உங்களுக்கு ஒரு கூடி சீக்கிரமே ஒரு 2-3 டேஸில் ஃப்ரீயாகிட்டே எடுத்து போகிறேன். என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, எம்பி 40 வந்து எப்படி அடிக்கிது இந்த எம்பி 40. ஆக்சுவலாக எம்பி 40 சூப்பராக அடிக்கிது நான் விளாண்டு பார்த்துட்டேன். பட் அதில் இருக்கிற ப்ளஸ் ஆர் மைனஸ் எல்லாத்தையும் இதிலே சொல்ல விரும்பல. ஏன்னா இந்த வீடியோவே கிட்டத்தட்ட ரொம்ப நேரம் போயிட்டே இருக்குது. குயிக் எக்யூப் கொடுத்துட்டு உள்ளே போய் பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத. ஓகே, ப்ரியாட்ரா, அதை பற்றின வீடியோ காலையிலே போடாச்சு. ஓகே, க்ளோஸ். ஓகே, இதுதான் அந்த கிரியேட் ஆகணும் இல்லையா, அந்த கிரியேட் ஆகும்னுட்டுருவோமா. இது ஒரு 6 கிரியேட் இருக்குது, எல்லாமே வச்சுக்கிறாரு, போடு, எல்லாமே எஃப்எஃப் டோக்கன் தான். அடுத்து யூஎம்பி, இது பர்மனெண்ட் எடுத்து கொடுத்தா நல்லாயிருக்கும், ஏன்னா டபுள் டேமேஜ் ப்ளஸ் ரேஞ்சோடு இருக்கும். யூஎம்பி கிடைக்கல. ஓகே, மறுபடியும் ஓகே கொடு, மறுபடியும் 5 பாக்ஸ்லையும் கிடைக்கலையா, அடப்பாவீங்களா. இதுலேயும் நம்ம எல்லாமே பர்மனெண்ட் வச்சுக்கிறாரு. ஸோ எல்லாமே வேஸ்ட், எல்லாமே எஃப்எஃப் டோக்கனு. வேணும் M4-1, இது ஒரு தரமான M4-1. இது பர்மனெண்ட் கிடைச்சாலும் பெட்டர், பர்மனெண்ட் கிடைக்குமா, கிடைக்காது. நம்ம லக்கை பற்றி நம்மளுக்கு தெரியாதா, கடைசி 2 பாக்ஸ் ஒரு ஓப்பன் பண்ணுவோம். ஓகே, வேணாம், M4-1 கிடைக்கல, இது ஓப்பன் ஆகாது. ஓகே, க்ளோஸ் பண்ணிடுவோம். ஓகே, லூட் பாக்ஸ் எதுவுமே யூஸ்ஃபுல்லாக இல்லை. மொத்தம் இந்த டைமண்ட் ஸ்பெண்ட் பண்ணது ஃபுல்லாமே எம்பி 40-னே போச்சு. 1400 டைமண்டா, 1400 டைமண்ட் தான் கரெக்ட், 1400 டைமண்ட். ஓகே, எம்பி 40 தரமாகவே இருக்குது. இந்த எம்பி 40-யை பற்றி பேக்கப்பில் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த எம்பி 40 எப்படி இருக்குது, எது ப்ளஸ் எது மைனஸுங்கிறத. அதுக்காக நீங்கள் நம்ம சேனலில் ஸ்டே டியூனாக இருங்க. நம்ம சேனலில் வரக்கூடிய எல்லா வீடியோமே லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது எல்லோ கேமிங். நான் உங்கள் YG ஜாக், டாட்டா, பை பை.